ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி எதிர்த்தா என்ன, யார் எதிர்த்தா என்ன, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்நாடக மாநில அரசு வந்து அவங்க மாநிலத்துக்காக நிற்கிது, நீங்கள் உங்கள் மாநிலத்துக்காக நில்லுங்க அப்படின்னு டிஎம்கேவை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்கள தூக்கி வீசுங்க, இவ்வளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள், நான் வந்து போட்டியிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் உங்களை ஆதரிக்கிறேன், உங்களுக்காக வாக்கு கேட்குறேன், ஊர் ஊராக போய் நானும் பிள்ளைகளும் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, காங்கிரஸை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து விடுதலை செய்யணும், பிஜேபி ஏற்றா என்ன, எவன் ஏற்றா என்ன, நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன், 40 தொகுதியிலையும் வந்து நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்காக நான் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆனால் நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பிள்ளைய வந்து கோவிச்சுக்க மாட்டாங்க, அண்ணன் வந்து எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சீமான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் பாராளுமன்ற எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 40 தொகுதியிலையும் நாம் தமிழர் தனியாக போட்டியிடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, கர்நாடகா வந்து நமக்கு வந்து தண்ணி தரமாட்டேங்கிறாங்க காவிரி பிரச்சனையில், அதை வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.